ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாம்பார் கூட்டு இது எல்லாத்துக்கும் பருப்பு எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இதை ஒரு வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் துவரம்பருப்பு எடுத்தனோ அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு இது கூடவா தெரியாது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன், வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா வெந்து வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 3-4 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் பருப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. சரியாக வேகலை அப்படின்னா மறுபடியும் 2 விசில் விட்டுக்கோங்க, நல்லா வெந்துடும். நான் வந்து பார்த்திங்கன்னா 4 விசில் விட்டுருந்தேன், பருப்பு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.